ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, மார்க்கெட் வந்து இன்றைக்கி லைஃப் டைம் ஹையாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்தது நமக்கு தெரியும். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி 39,000 மேலே ட்ரேடாச்சு, 39,363 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆச்சு. அதே மாதிரி நிஃப்டி வந்து லைஃப் டைம் ஹையாக 11,810 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல் ஹை போகிறதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பத்தியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்கெட் ஏற்றத்தில் 19 ஸ்டாக் 10 50% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இன்னுமே வந்து அது ஒரு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ April 3 அன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல 11,761 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு அடுத்த ஹிட்டா 11,810 அப்படிங்கிற லெவல கட் பண்ணிருக்கு. ஸோ இந்த முதல் ஹையிலிருந்து செகண்ட் ஹையு லைஃப் டைம் ஹையை கிராஸ் பண்ணுற இந்த டேஸ்க்குள்ள ஒரு 19 ஸ்டாக்ஸ் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதில் முக்கியமாக விப்ரோ, ஒப்ராய் ரியாலிட்டி, சுஸ்லான் எனர்ஜி, டாடா மோட்டார்ஸ், ரெயின் ஸ்பைஸ் ஜெட், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், பிசி ஜுவல்லரி எல்லாமே அதிக லெவலில் பர்ஃபார்ம் கொடுத்த பங்குகள். டீட்டெயில்டாக பார்க்கலாம் அந்த பங்குகளை. பிசி ஜுவல்லர் வந்து 3 இன்னைக்குள்ள 54% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். பிசி ஜுவல்லர் இன்னைக்கு ஒரே நாள் 19% உயர்ந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ பிசி ஜுவல்லர் பார்த்தோன்னா 3 அன்னைக்கு இந்த பங்கோட விலை 81 இருந்தது. இன்னைக்கு இந்த பங்கு கொடுத்துருக்கிற ஹை வந்து 149 ரூபாய். ஸோ வித்தின் இந்த ஸ்மால் டேஸில் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 ட்ரேடிங்குள்ளே இந்த அளவுக்கு வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்தது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 38% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்பைஸ் ஜெட் 25% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வித்தின் 10 days. இன்ஃபிபீம் அவென்யூ 22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் 20%, இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் 19%, ஜில்லட் இந்தியா 16% மேலேயும், ஜெய் கார்பரேஷன் லிமிடெட் 15% மேலேயும், அஸ்ட்ராசெனா ஃபார்மா இந்தியா லிமிடெட் 15% மேலேயும், மோதிலால் ஓஷ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 15% மேலேயும், டாடா மோட்டார்ஸ் 14%, எஸ்எல் ப்ரோபேக் லிமிடெட் வந்து 14%, திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் 12%, சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் 12%, மேக் மணி ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 11%, அத்தானி பவர் 10%, ஓப்ராய் ரியாலிட்டி 10%, விப்ரோ 10%, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது வித்தின் 10 days அதிக அளவு கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 வந்து 12,000 அப்படிங்கிற லெவலை தாண்டும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இன்னும் இந்த பங்குகள் உயிருமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ அதே மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்சஸ் ஸ்டாக்ஸில் டாடா மோட்டார்ஸ் அவுட் பர்ஃபார்மிங்காக 15%க்கு மேலே ஏறியிருக்கு. அதே மாதிரி கோல் இண்டியா, பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டார் கம்பெனி, மாருதி சுசுகி, M&M, ITC இந்த பங்குகள் எல்லாமே சென்செக்ஸில் 15% மேலே ரிட்டர்ன் கொடுத்த முக்கிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நிஃப்டி 50 11,860 அப்படிங்கிற லெவலில் 760 அப்படிங்கிற லெவலில் கிராஷ் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்து 12,000 அப்படிங்கிற லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி மார்க்கெட் ஒரு ரேலி கண்டினியூ ரேலி கொடுத்து 12,000 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணி மேலே போச்சுன்னா 13,000 அப்படிங்கிறத இந்த ஃபினான்ஷியல் இயர் 2020க்குள்ளே அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்கு அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். அதே மாதிரி டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது சாட் பேட்டர்ன் வந்து ஒரு 15% மேலே நல்ல ஒரு அப் மூவிங் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் சாட்லையும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிஃப்டி 13,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 40,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. ஸோ ஓவர் 8 நியூட்ரல் இந்த லேலி எல்லாம் தாண்டி டிசம்பருக்கு அப்புறம் டிசம்பர் என் டார்கெட் வந்து 42,000 கொடுத்துருக்காங்க ஃப்ரம் 40,000 ஸ்டெபிலிட்டி இன் ஃபண்ட் ஃப்ளோஸு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ஒரு
ஏற்றம் கொடுக்கறதுக்கு இந்திய பங்குச்சந்தை பெரிய லெவலில் பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கு முக்கியமான சில காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிக லெவலில் நம்ம பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் இந்த 3 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கண்டினியூவாக வந்து அதிக லெவலில் நம்மளுடைய பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறது. எலெக்ஷன் வரப்போகிறது, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா வரப்போகிற பாசிட்டிவிட்டியான நியூஸு, குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட், இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சு நம்மளுடைய பங்குச்சந்தையை நல்ல ஒரு ஏற்றம் கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஐசிஐசிஐ டைரக்டில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அவங்களோட அப்ரோச்சோட க்ரூஷியல் ஈவெண்ட் ஆஃப் ஜென்ரல் எலெக்ஷன் 2019 வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நிஃப்டி வந்து இண்டிகேட்ஸ் பண்ணது மேஜர் ஷிஃப்ட் இன் ட்ரெண்ட் டைரக்ஷன் ஆஸ் இட் ரெக்கார்டட் அ கோல்டன் கிராஷ். ஸோ இது வந்து ஒரு சிமிலர் கிராஷ் ஓவர் இன் இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷன் கலெக்டிவ்லி கான்ட்ரிபியூட்டிங் 73% டு த இண்டெக்ஸ் வெயிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸும் சரி, பெரிய ப்ரோக்கிங் ஃபர்ம்ஸ்லேயும் சரி சொல்கிற விஷயங்கள், அடுத்த டார்கெட்டாக பங்குச்சந்தை நிஃப்டி வந்து நிஃப்டி 50 வந்து கண்டிப்பாக 12,000 அப்படிங்கிற லெவலை ரீச் பண்ணி போகும். அந்த ரீச்சும் அந்த ரேலியும் கண்டினியூவிட்டியும் ஆகும்போது நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளேயே 13,000 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் இப்போ தற்சமையாக இருக்கிற இந்திய பொருளாதார சூழ்நிலையை வச்சு நமக்கு கொடுக்குற சஜஷன்ஸ். ஸோ இதுக்கு நடுவில் ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்சமயம் இப்போ இந்த நிமிடம் நிகழ்கிற நிகழ்வுகளை வச்சு மார்க்கெட் பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. மேஜரான சில கம்பெனிஸ், நல்ல சில கம்பெனி நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் உயர உயர நம்மளால அந்த லாபத்தை ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள், இந்த வீடியோவை நீங்கள் எந்த மாதிரி வியூவில் பார்க்குறீங்க அப்படிங்கிற சஜஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிக முக்கியமானது. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. முக்கியமான விஷயம், நாளைக்கு பங்குச்சந்தை விடுமுறை, புத்த பூர்ணிமா அந்த ஃபெஸ்டிவலை முன்னிட்டு 17/4/2019 புதன்கிழமை நாளைக்கு பங்குச்சந்தை விடுமுறை. ஸோ இனிமேல் வந்து பங்குச்சந்தை 18ஆம் தேதி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் பதிவிட மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.